வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா BE3252, இதுதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குற மாதிரி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லையும் நீங்கள் லீவ் பண்ணி படிக்கக்கூடாது, சாய்ஸ் பண்ணி படிக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறதே 3-4 கொஸ்டின் தான் கொடுப்போம், அதை தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப், கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறையா போஸ்ட் போடுறோம். அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்காங்கட்டு அது நீங்கள் தெரிஞ்சாலே போதும். அதாவது பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடாக இருக்கலாம், சரிங்களா? இப்போ Unit 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். Unit 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஓம்ஸ் லா, கிரிச்சாஃப்ஸ் லா, அதுக்கப்புறம் நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ். இந்த பார்ட் அப்படியே தரவாக இருந்தீங்க. அதாவது நான் இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு டாபிக் சொல்லுவேன். அந்த டாபிக்ஸ் இப்போ Unit 1லேருந்து 5 வரைக்கும் சொல்கிற டாபிக்ஸ்லாம் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த டாபிக்ஸில் டெஃபினிஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் பிரின்சிபல் இருந்தால் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் தேரி பேஸ்டு கொஸ்டின் மாதிரி இருந்ததுன்னா அந்த தேரியும் படிங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டாப்பிக்கு, நான் இப்போ Unit 1லேருந்து 5 வரைக்கும் டாபிக் சொல்கிறதுல ஒரு டாப்பிக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி படித்தா தான் உங்களுக்கு பார்ட் ஏ, பி உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஷார்ட் ஆன்சர்ஸாக இருந்தாலும் சரி, லாங் ஆன்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் இந்தமாரி அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்தமாரி நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் படித்தாலே. இப்போ நம்ம டாபிக் என்னென்ன டாபிக்ஸாக பார்ப்போம். இப்போ இந்த செக்ஷனுக்குள்ள இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இந்த செக்ஷன் மட்டும் தரவாக இருந்தாலே நீங்கள் அது கீழே இருக்கிற RLC சர்க்யூட்டு, ஸ்டார் அண்டு டெல்டா கனெக்ஷன், இது லைட்டாக ரெஃபர் பண்ணால் போதும். ரெஃபரே பண்ணாட்டியும் இந்த இதெல்லாம் தெளிவாக இருந்தால் போதும், நீங்கள் எழுதிடலாம் Unit 1 பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவு தான் தெரியும் அப்படின்னா இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு இப்போ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன்ட்டு நீங்கள் இது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. இது நீங்கள் போய் ஸ்டார் டெல்டாலாம் நிறைய பேருக்கு தெரியும், ஈஸியானது. RLC சர்க்கிட்ஸும் எனக்கே தெரியும் நிறைய பேருக்கு. அந்தமாதிரி உங்களுக்கு இதில் இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ப்ராப்ளம்ஸு, பிரின்சிபல் எல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் எழுதிடலாம், சரிங்களா? கண்டிப்பாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் Unit 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். Unit 2 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஒயர் அண்ட் கேபிள்ஸு, அதுக்கப்புறம் எர்த்திங்கு, அப்புறம் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MMF, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அப்புறம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அப்புறம் ஃப்ரிஞ்சிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அது இப்போ இதில் தான் உங்களுக்கு Unit 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இப்போ Unit 2 பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பாட்டு தரவாக இருந்துக்கோங்க. இது நீங்கள் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. நான் இந்த 3 நல்லா தரவாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் ஆன்சராக சரி, லாங் ஆன்சராக சரி, கண்டிப்பாக எழுதிடலாம். ஆனால் இதையும் ஓரளவுக்கு லான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த 3 நல்லா தரவாக இருக்கணும், சரிங்களா? அப்புறம் Unit 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். Unit 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, DC செப்பரேட்லி அண்டு செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர். அது கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல், EMF ஈக்குவேஷன், அப்புறம் அப்ளிகேஷன்ஸு, டைப்ஸ் எல்லாமே படிக்கணும், சரிங்களா? DC ஜென்ரேட்டர்ஸில் செப்பரேட்லி அண்ட் செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர்ஸு, அப்புறம் DC மோட்டார்ஸு, அப்புறம் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர், சிங்க்ரனைஸ் மோட்டார், அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இப்போ இதில் DC ஜென்ரேட்டர், மோட்டார், அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் சாரி DC ஜென்ரேட்டர், மோட்டார், அப்புறம் சிங்க்ரனஸ் மோட்டார், இந்த 3 தரவாக இருந்துக்கோங்க. இந்த 2 ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் சரி, இது படிக்காட்டும் சரி, ஆனால் இந்த 3 கண்டிப்பாக தரவாகணும். இது ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 2 இம்பார்ட்டன்ட் தான். இது ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த DC, இந்த ஜென்ரேட்டர்ஸ், மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் இந்த சிங்க்ரனஸ் மோட்டார், இந்த 3 நல்லா தரவாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த 3மே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு லாங் ஆன்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 3 தரவாகும், திருப்பி சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. Unit 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PN ஜங்ஷன் டயோட்ஸ், ZNR டயோட்ஸ், அதில் கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்ளிகேஷன்ஸு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் JFET, அதுக்கப்புறம் உங்களுக்கு SCR, அதுக்கப்புறம் MOSFET, அதுக்கப்புறம் IGBT, இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் Unit 4 பொறுத்த வரைக்கும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் IV கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? ஆனால் இது ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, என்னன்ட்டு உங்களுக்கு ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுத தெரியணும். ஆனால் இதெல்லாம் நல்லா தரவாக இருக்கணும், சரிங்களா? Unit 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். Unit 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, piezoelectric, Hall effect, LVDT, differential pressure transducer, optical and digital transducer. This is unit 5 important. Unit 1 and 5 is important. Unit 5 and 1 and 5 is 2 marks, short answer, long answer, எல்லாமே cover ஆயிரும் சரிங்களா இப்போ நான் சொன்னதிலே அதனால நீங்க வந்து தாராளமா இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி எப்படி சொன்னனோ அதேமே படிங்க எப்படி நான் என்ன ஒரு டாபிக் என்னெல்லாம் படிக்க சொன்னனோ அது எல்லாமே கரெக்ட்டா படிங்க நீங்க ஈஸியா பாஸ் ஆக முடியல நல்ல ஒரு கிரேட் எடுப்பீங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோல இத சொல்லணும்ச்சு உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்புல்லா இருக்கும் இந்த நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணனும்ச்சா நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க நம்ம சேனலை Subscribe பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோஸ் பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணனும்னா நம்ம சேனலுக்கு member கூட ஆகலாம் இந்த மாதிரி வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி